10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உரைவீச்சு. இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா, அரசின் முயற்சியா? டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார். ஜூலை 20 சனிக்கிழமை இரவு சரியாக 7 மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம், பீலமேடு, கோயம்புத்தூர். காஷ்மீரில் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் செல்ல உள்ளூர் ஆடு வியாபாரிக்கு பயங்கரவாதிகள் 5000 ரூபாய் கொடுத்த சம்பவம் தற்போது அம்பலமாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் ரியாசி மாவட்டத்தில் கடந்த மாதம் 9ஆம் தேதி கோவிலுக்கு சென்று திரும்பிய பேருந்து மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். அதில் பேருந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விழுந்ததில் 9 பயணிகள் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். இந்த சம்பவத்தில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு உதவியாக இருந்ததாக கடந்த ஜூன் 20ஆம் தேதி உள்ளூரைச் சேர்ந்த ஆடு வியாபாரி ஹஹம்தீன் என்பவரை காஷ்மீர் காவல்துறை கைது செய்தது. இந்த வழக்கு தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. தீவிரவாதிகளுக்கு உணவு, அடைக்கலம், பயண ஏற்பாடு செய்ததும் பதிலுக்கு தீவிரவாதிகள் அகம்தீனுக்கு 5000 ரூபாய் கொடுத்ததும் NIA விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து விசாரணை அதிகாரிகள் கூறுகையில், ஜூன் 1ஆம் தேதி மாலை 5:30 மணியளவில் பாகிஸ்தானை சேர்ந்த 3 பயங்கரவாதிகள் அகம்தீனின் வீட்டு கதவை தட்டி தங்களுக்கு உணவு தயார் செய்து தரும்படி கேட்டுள்ளனர். தாங்கள் காட்டில் தங்கி இருப்பதாகவும் அங்கு வந்து தங்களுக்கு உணவு தரும்படி கூறி சென்றுள்ளனர். ஜூன் 7ஆம் தேதி அந்த தீவிரவாதிகள் மீண்டும் அவரது வீட்டுக்கு வந்து துப்பாக்கிச் சூடு நடத்த திட்டமிட்ட இடத்துக்கு அகம்தீனை அழைத்துச் சென்று அப்பகுதியில் ஒத்திகை நடத்தியுள்ளனர். ஜூன் 9ஆம் தேதி அவர்கள் மீண்டும் ஹகம் வீட்டுக்கு வந்து டீ குடித்தபடி துப்பாக்கிச் சூடு நடத்துவது குறித்து திட்டமிட்டுள்ளனர். அன்றைய தினம் சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு அங்கிருந்து தப்பிச் செல்ல உதவுவதற்காக ஹகம்தீனுக்கு அவர்கள் 5000 ரூபாய் கொடுத்துள்ளனர். ஹகம் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தீவிரவாதிகளின் உருவத்தை வரைந்துள்ளோம். அவர்கள் அடர்ந்த காட்டில் பதுங்கியிருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கிறோம் என்று விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.